ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கருணன் பிலிப். இன்னைக்கு எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பால் செட்டு தாங்க பார்க்க போகிறோம். என்ன பால் செட்டுனா நார்மல் பால் செட்டு தான். அதான் நானும் இன்னைக்கு எங்கள் நானும் அண்ணன் போய்ட்டு புதுசாக போய்ட்டு ரெண்டு பால் செட்டு வாங்க. நான் ஏற்கனவே வந்து நம்ம ஒரு ஏரியில் போடும் போது ஒரு பால் செட்டு வந்து அங்கே அறந்து போச்சு. அதனால் புதுசாக இப்போ பால் செட்டு வாங்கியிருக்கோம். அது இன்னும் நான் தான் செட் பண்ண போகிறேன். அது இன்னும் இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். அது எப்படியும் நான் காட்டுறேன். இது வந்து பழைய பால் செட்டு, கட்டணும். இது வந்து பழைய பால் செட்டு, இது அண்ணன் கொடுத்தது. இது கொஞ்சம் ரெண்டு ஒன்று ரெண்டு முள்ளு போடணும். அதில் போட்டு இது எப்படின்னு நான் காட்டுறேன். பழைய பால் செட்டு இப்போ புதுசு பார்க்கலாம். இது வந்து புது போவாங்க இந்த பால் செட்டு. இப்போ வாங்க வந்து இது ஒன்று இருக்குது. இது ஒரு பால் செட்டு, ரெண்டு வாங்கியிருக்கோம். ரெண்டு பால் செட் வாங்கியிருக்கோம். இதை நம்ம செய்ய போகிறோம். எப்படி கட்டுறதுன்னு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கும் வேணுமானா நான் எங்கள் லாஸ்ட்டில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கும் செஞ்சு கொடுக்குறேன். சரி, வாங்க வீடியோவுக்கு போகலாம். இது அதுக்கு முன்னாடி ஒன்று காட்டிடுறோம். நானாக தேவைப்படணும். இது வந்து இந்த நூல் வந்து நம்ம ஊக்கு கட்டுறது. இந்த நூல் பேர் மாட்டேன். சரி, நான் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். இந்த நூல் காட்டுறோம். இந்த நூல் இது வந்து நம்ம ஊக்கு கட்டிக்கலாம். இது வந்து எத்தனை கேஜி வரும் தாங்கன்னா 16 கிலோ வரும் தாங்கன்னு சொன்னாங்க. சரி, நம்ம இதுவரை நம்ம ட்ரை பண்ணது கிடையாது நூலை. எப்படின்னு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்து சரி பேசி இந்த போவோம். சரி, வாங்க நம்ம வந்து வீடியோ கொடுப்போம் எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த பால் செட்டு நம்ம கட்ட போகிறோம். இப்போ கட்ட வேண்டியதுன்னா நூல், தங்குசு நூல், அப்புறம் வந்து முள், ரெண்டு வயசு தான் நம்ம கட்ட போகிறோம். சரி, நம்ம எப்படி கட்டுறதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இது வந்து மெழுகுவத்தி, ஓகே தெரியும் மெழுகுவத்தி. இது தான் கட் பண்ணிப்போம். நம்ம சரி வரல ஹீட் பண்ணுறது. இது வந்து புதுசாக இப்போ புதுசாக வாங்கின தங்குசி. புதுசாக வந்து எப்படி காட்டணும். இது வந்து என்ன 66 நினைக்கிறேன். அப்புறம் காட்டுறேன். வீடியோ கொடுக்குறோம். வந்து நம்ம லென்த்து பார்த்துருப்போம். லென்த்து வந்து நம்ம ஒரு லென்த் எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு லென்த் இருக்கும். சிஸ்டர் வேறு கட்டாக மாட்டுங்க.
இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இப்போ வந்து முள் எப்படி கட்டுறதுன்னு நம்ம சொல்லித்தர போகிறேன். இது வந்து இப்போது ஏற்கனவே கட்டி வச்ச முள், இது ஒரு மூணு முள் கட்டியிருப்பேன். மூணு முள் கட்டியிருப்பேன். இப்போ ஒன்று உங்களுக்காக இப்போது முள் எப்படி கட்டி தர்றேன்னு நான் சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இது வந்து தங்கச்சி. இப்போ ரெண்டு தங்கச ஒரு தங்கச்சோடு போட்டுக்கலாம், இல்லை ரெண்டு தங்கச்சோடு போட்டுக்கலாம் நீங்கள், அது உங்கள் ஒரு ப்ராப்ளம். நான் எப்பவுமே ரெண்டு தங்கச்சி தான் போடுவேன், டபுளாக தான் போடுவேன். ஏன்னா கொஞ்சம் ஒயிட்டாக மாட்டிச்சுனா மீன் இழுக்கு அது வராத அளவுக்கு. இதுமாரி கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு லாஸ்ட்ல ஒரு முடிச்சு ஒன்று போட்டுங்க. கீழே பார்த்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கீழே பார்த்த மாதிரி இருக்கணும் கரெக்டாக. இந்த இதில் சந்தில் விடுங்க, விட்டுட்டு கொஞ்சம் வலிச்சுங்க, தேவையான அளவுக்கு வலிச்சுட்டு அதை இப்படி மடிக்கணும். இப்படி கேப் இருக்கணும், இப்படி கேப் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த நூல் வந்து ஒரு ரெண்டு சுத்து சுத்தணும், ரெண்டு சுத்து சுத்திட்டு இந்த நூலை இந்த வைய விடணும், உள்ள விட்டு அந்த கேப் வந்துடல, அந்த வைய உள்ள விட்டு இப்போ இந்த முள் இந்த நூல் இருக்குல்ல அது பிடிச்சி வெளிச்சா டைட் ஆகிடும். இப்படிதான் நூல் கட்டணும். வந்து இதுலேருந்து பால் எப்படி தொங்குறதுன்னு இன்னொரு நூலில் நான் பண்ணி கட்டுறேன். வர இதுலேருந்து கொஞ்சம் நூல் கட் பண்ணிக்கணும். இதுலேருந்து கொஞ்சம் நூல் எடுத்து இவ்வளோ நூலில் எடுத்துக்கணும். இந்த இருக்குதுல இந்த வயில விட்டணும், விட்டுக்கிட்டு எடுத்துட்டு இப்படி எடுத்துக்கணும். பால் கொஞ்சம் இதாக போடணும், இப்படி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஒரு மூச்சை போடணும். இந்த இடத்துல சென்ட்ரு எப்படி சொல்லணும், இப்படிதான் இருக்கணும். பாருங்க இப்படிதான் இருக்கணும். இன்னொரு முடிச்சு போடுங்க.
கை அடிபட்டதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்படிதான் இருக்கணும். எடுத்துட்டு இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் லைட்டாக ஃபெவிக்கு போட்டுக்கலாம். ரெண்டு இடத்துல இந்த இடத்துலயும் இந்த இடத்துல ஃபெவிக்கிக் போட்டுக்கலாம். சும்மா வீட்டில் ஃபோன் பண்ணாரு, இது எப்படி செஞ்சுருவீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நான் ஃபுல்லாத்தையும் எல்லாம் முள்ளும் கட்டி முடிச்சுட்டோன்னு உங்களை காட்டுறேன் எப்படி இருக்குது. எல்லா முள்ளும் கட்டியாச்சு, எல்லா முள்ளும் கட்டல, கொஞ்சம் முள் இருக்கு. அந்த முள் நூல் வந்து நான் கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டேன், அதனால பாதி முள் வந்து நின்றுச்சு, மொத்தம் 7 முள் நின்றுச்சு. இதில் மட்டும் 5 முள் போட போகிறோம். 5 முள்ள அது எப்படி பால் செட்டில் எப்படி கட்டணும்னு சொல்லித்தரேன். நேண்டி லாஸ்ட்டில் வந்து 2 3 முள் கட்டணும். ஃபஸ்ட்டு வந்து 2 முள் கட்டணும். பிடிச்ச கூட நடுவில் கூட நீங்கள் முள் கட்டிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 2 மட்டும் தான் நான் கட்ட போகிறேன். சரி, கட்டலாம். லாஸ்ட்டில் வந்து 3 முள் ஒரு பெரிய முள்ளும், இதில் வந்து ஒரு சின்ன முள் ஒரு பெரிய முள்ளை கட்ட போகிறேன். பாருங்க, ஒரு பெரிய முள், இது ஒரு 10 mm முள். இதை வந்து லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் கட்டிக்கலாம். ஷார்ட்டாக போகிறதுனால கொஞ்சம் இதாகுது. முடிச்சு கரெக்டாக வந்துடும். இது மாதிரி டைட்டாக வந்தாலும் கொஞ்சமாக ஃபெவிக்கிக் போட்டால் கரெக்டாகிடும். போட்டு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃபெவிக்கிக் போட்டுடலாம். ஸ்ட்ராங் ஆயிடுச்சு.
இப்படி தான் கட்டணும். இதுமாரி எல்லாம் சைடாக கட்டணும், அது எப்படி கட்டணும் சொல்லி தரேன். சரி பாருங்க, பெரிய முள் சின்ன முள் இது கட்டலாம். சின்ன முள் வந்து இது தரும். இன்னும் ஒரு நாலு சொத்து, ஒரு மூணு சொத்து நம்ம சுத்தணும். சுத்திட்டு மறுபடியும் அந்த ஹோல்ஸ் விட்டணும். விட்டணும் இந்த பவரா வலிச்சதுனால கையில முள்ளு குத்துக்கணும். இதில் கொஞ்சம் ரெண்டு ஃபெவிக்கு போட்டுக்கலாம். அழகாக இப்படி தான் கட்டணும் முள்ளு. முள்ளு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கட்டணும், இப்படி தான் தொங்கணும். ரெண்டு முள் இந்த அளவுக்கு ஹைட் இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த சைடில் கட்டலாம். அதே மாதிரி வலிச்சின்னு சுற்றி சுற்றி கரெக்டாக அந்த ஓட்டையில் ஓடணும். இப்படிதான் கட்டணும். கொஞ்சம் கெமிக்கல் போடுறோம். இது கூட சென்டரில் கொஞ்சம் நூலுக்கு இப்படிதான் கட்டணும். இப்படிதான் கட்டணும். இது ஓட்டிச்சு கை.
கட்டாயிச்சு அந்த சைடு மூணு முள் இந்த சைடு ரெண்டு முள் இந்த சைடு ரெண்டு முள் இந்த சைடு ஒரு மூணு முள் கட்டாயிச்சு இப்படி தான் கட்டணும். இந்த நூல் எது விட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பால் கட்ட போகிறோம். அந்த பால் வந்து நாளைக்கு எப்படி கட்டதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கே இப்படி தான் கட்டணும். உங்களுக்கும் இந்தமாரி பால் செட் வேணுமானால் என் சேனலில் பாருங்கள். லாஸ்ட்டில் என் நம்பரை கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுமானால் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். ஒரு பால் செட் வந்து 160 ஆகும். 160 ஒரு பால் செட்டு. உங்களுக்கு வேணுமானால் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அது மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டுறேன்.